ஹாய் மக்களே, நம்ம அவர் வியூஸ் தமிழ் சேனலில் இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக மண்டே அணையில் நான் வந்து ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நான் உங்ககிட்ட வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த ஸ்டோரி எதை பற்றி அப்படின்னா வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு பேஷன் நம்மகிட்ட இருக்கோம். மற்றவங்களாம் சொல்லுவாங்க, இது எதுக்கு தேவலாமல் நீ வந்து இதை ட்ரீம் பண்ணுற, இது கண்டிப்பாக வந்து ஒரு ஒன்றுமேல அந்த விஷயம் எதுக்கு தேவலாமல் இதை ட்ரீம் பண்ணுற அப்படின்னுவாங்க. ஆனால் நம்மளுக்கு மட்டும்தான் அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும், மற்றவங்களுக்கு வந்து ஒரு உப்பு சப்பு இல்லாத விஷயமா இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம காலை ஏஞ்சி வந்து நம்ம கரெக்டாக இந்த டைம் தான் சாப்பிடணும், இந்த டைம் தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்போதைக்கு அது ஒரு கோலு. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கோல் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த விவசாயம் நினைக்கிறேன், சரி நம்ம என்ன ஒரு பெருசாக கோல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அந்த ஆசிரமத்திலேருந்து வெளியே வரான். அப்போ வெளியே வரப்போ நம்ம வந்து ஒரு பானை செய்கிறவங்க வந்து அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்குறான், அவங்கள பார்த்து பேசுகிறான், பானை செய்கிறவங்கள பார்த்து பேசிட்டு இருக்கா. அப்போ அவனுக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம தினமும் என்ன பண்ணனா வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து பானை செய்கிறவங்கள பார்த்துட்டுக்கு அப்போ தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த இடத்துல முடிவு பண்ணுறான். சரி அதுக்கப்புறம் என்ன பண்றான், வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் அவனோட ஒய்ஃப் கிட்ட சொல்றான், இந்த மாதிரி நான் குருவை பார்த்தா என்ன நினச்சி எது நினச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்றான். அதே மாதிரி அவனுக்கு ஒரு சின்ன பையனும் இருக்கா, அந்த பையனையும் சொல்றான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அந்த பையன் அப்படியாப்பா அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றா, சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து மறுபடியும் என்ன பண்ணுறா, காலையில் எழுந்திரிக்கிறான். காலையில் எழுந்திரிச்சிட்டு என்ன பண்ணுறான்னா, அதே மாதிரி வந்து அவன் நினச்ச மாதிரியே வந்து ஒரு பானை செய்கிறவங்க வீட்டுக்கு போய் அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு வீட்டில் போய் சாப்பிட்றான். இதே மாதிரி தினமும் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கான், ஒரு 10 நாள் இந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் என்ன வரான் வந்து அந்த நேரம் பார்த்து ஒரு 10 நாளுக்கு அப்புறம் பானை செய்கிறவங்க எல்லாத்தையுமே அவங்க ஊரில் வந்து ஊருக்கு போயிட்டாங்க, அதாவது வெளியூருக்கு போயிட்டாங்க. வெளியூருக்கு போனதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஐயோ எல்லாமே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நிறைய இடத்துல தேடி தேடி பார்க்குறான், ஒரு இடத்துலையும் வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் அவங்க மனைவிக்கிட்ட சொல்லி அழுவ ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி வந்து நான் குரு கிட்ட வந்து சத்தியம் பண்ணியிருந்தேன், அதே மாதிரி வந்து நான் இந்த கோலை வந்து கடைப்பிடிக்கணும். இது அவங்க வயசு சொல்றாங்க, இது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க, ஒரு பானை செய்யறவங்க பார்த்துதான் வந்து சாப்பிடணுன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எதுக்கு நீங்க தேவலாம இப்படி பண்றீங்க, நீங்க வந்து அந்த கோலை தூக்கி போட்டுட்டு தேவலாம பண்ணாம நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் பார்த்து சொல்றேன். இவரு கோவம் வந்து அவங்க ஒய்ஃப் அடிச்சிட்டு சொல்றாரு, அப்படிலாம் இல்லை, நான் இந்த கோலை வந்து கண்டிப்பா நான் அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிருக்காரு. நடந்து போறப்ப அவன் பையன் முன்னிட்டு வந்திருக்கான். அவன் பையன் சொல்றான், அப்பா எதுக்கு இப்படி பண்றீங்க, ஒழுங்கா சாப்பிடுங்கப்பா, ஏன்னா வந்து அவருக்கு கொஞ்சம் சாப்பிடாம வந்து மயக்கம்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வந்து ஓரளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம்ல, ஸோ வந்து விவசாயம் பண்ணால் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும்ல, ஸோ அவர் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் மயக்கம் வர ஸ்டார்ட் ஆகுது. மயக்கம் வர ஸ்டார்ட் ஆனால் பையன் சொல்கிறான், அப்போ எதுக்கு அப்படி பண்ணுறீங்க, வீட்டில் வந்து ஒழுங்காக சாப்பிடுங்கப்பா, இல்லைனா வந்து உங்களுக்கு எதனா சாயிடப்போ தான் அவங்க பையன் சொல்கிறான். அப்போ அவங்க அப்பா அவங்க பையனை பார்த்து சொல்கிறார், இல்லைப்பா நம்ம கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால், அப்பா பையன் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த ஊர் ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்படி தேடிருக்கப்போ வந்து ஒரு மலை பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு காடு இருக்குது, அந்த காடுக்குள்ளே போகிறார். அப்படி போகிறப்ப என்ன ஆகுதுன்னா வந்து அதே மாதிரி இந்த பானை செய்வாங்க இருக்காங்க. பானை செய்கிறவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து காலையில் வந்து ஒரு மண்ணை வந்து தேடி எடுப்பாங்க, ஒரு களிமண் செய்கிறதுக்காக ஒரு மண்ணை ஃபுல்லாக வந்து தேடி எடுப்பாங்க. அப்படி தேடி எடுக்கிறப்போ ஒருத்தர் அங்கே வந்து பானை செய்கிறவர் வந்து நின்றுருக்காரு. சரி அவர் கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு போகிறாரு. கிட்ட போய் பார்க்குறப்ப என்ன ஆகுதுன்னா வந்து அந்த பானை செய்கிறாருல, அப்போ மண் எடுத்துட்டு இருக்காரு. மண் எடுக்கிறப்போ வந்து அந்த மண்ணில் வந்து அவருக்கு வந்து நிறைய தங்கங்கள் வைரங்கள் எல்லாமே கிடைக்குது. என்ன பண்ணுறாருனா தங்கங்கள் வைரங்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்து வந்து யாருக்கும் பார்க்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா பையில் தூக்கி போடுறாரு. அப்படியே பையில தூக்கி போட்ட உடனே என்ன பண்றாருன்னா இந்த விவசாயி இருக்காரு, நான் பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பானை செய்யறத அவர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷத்தில் ஒரு 2 வாட்டி கத்துனாரு. கத்துன உடனே இந்த தங்கத்தை எடுத்தார் அந்த பானை செய்யறாரு. அவர் பயந்து திரும்பத்துக்கே ஒரு என்னையா பார்த்துட்டியா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயை பற்றி கூட்டு போறாரு. அவங்க பையனை சேர்த்து ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. கூட்டு போயிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி வந்து எனக்கு கீழே தங்கம் உயிரல் எல்லாம் கிடைச்சிது, எனக்கு வந்து இது வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து இது எனக்கு யாருக்கும் வந்து கொடுக்க மனசில்லை, நீ பார்த்துட்டே இப்போ எனக்கு வேற வழியில் நான் உனக்கு கொடுக்குறேன், உனக்கு 50% எனக்கு 50%.
பர்சன் இது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. பிரிச்சு எடுத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு வராங்க. அப்போ வந்து அவர் இப்போ மனைவி பார்த்து அப்படி சொல்கிறார், பாத்தியா நான் வந்து இப்போ நம்ம பெரிய பணக்காரங்க, அப்புறம் நான் வந்து நீ சொல்கிறத கேட்டு வந்து என் கோலை நான் விட்டுருந்தேன்னா எனக்கு இப்போ தங்கம் வைரியதுமே கிடச்சிருக்கு, நம்ம பெரிய பணக்காரன் ஆகிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுருப்பாரு. இதில் வந்து நான் திருடணும் அப்படிலாம் பற்றி சொல்ல வரல, ஆனால் வந்து ஒரு உப்பு சப்பில்லாத விஷயம் நிறைய பேர் நம்மளை பார்த்து வந்து சொல்லணும், இது வந்து ஒரு தேவையான விஷயம், நீங்கள் பகல் கனவு காணாத இல்லைனா வந்து கண்டிப்பாக முடியாது தேவையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து நம்ம கோல் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருப்போம், நடந்துட்டு இருப்போம், ஓடிட்டு இருப்போம், என் குதிச்சுட்டு கூட போயிட்டு இருப்போம். மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்கிற விஷயத்த காதிலே வாங்காமல் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து நம்ம தினமும் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம், அது வந்து ஒரு ஒன்றுமே இல்லாத விஷயமா இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லை வேற லெவல் விஷயமா இருந்தால் கூட பரவாயில்ல, அதை டெய்லி நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாளில் ஒரு நாள் கண்டிப்பாக அதில் நம்ம வந்து சக்ஸஸ் ஆகி காட்டலாம். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது வந்து டிமோட்டிவேஷனாக இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு மோட்டிவேஷனில் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்கள இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் மக்களே. Woo!